வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாளிகைப்பாறை புதுக்கருப்பசாமி கோவில் பற்றி தான். இந்த மாளிகைப்பாறை புதுக்கருப்பசாமி கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் உப்புத்துறையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் குறி சொல்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸாக பார்க்கப்படுது. கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக அகத்தியர் சிலையும், அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து காளியம்மன் சிலையும் இருக்குது. தேனியோட அற்புதமான இயற்கை சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போனாக்க தென்னந்தோப்பு இருக்குது. இது வந்து ரொம்பவே நிழலான ஏரியாவே இருக்குது. அந்த தென்னந்தோப்புலேருந்து உள்ளே போயிட்டே இருந்தோம்னா அங்கே பாருங்கள், மாளிகைப்பாறை கருப்பசாமி புதுக்கருப்பசாமி அமைஞ்சிருக்காரு. இந்த கோயிலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருப்பரோட ஆயுதமான அருவா இங்கே இருக்குது. பாருங்கள், அகத்தியர் சிலை இருக்குது, அகத்தியர் சிலைக்கு பக்கத்துலேயே நிறையா அருவா அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து ஒரு காளியம்மன் சிலை அது கோயிலில் இருக்குது, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேட்டை கருப்பசாமியோட சிலை அமைக்கப்பட்டிருக்குங்க. வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கினதுக்கப்புறம் நாம் கருப்பரை பார்க்க போகிறோம். இங்கே வரவங்க மேக்சிமம் மூணு எலுமிச்சங்காய் மாலை, கருப்பருக்கு பிடிச்ச சுருட்டு, சாராயம் போன்ற பொருள்களை வாங்கிட்டு வராங்க. இங்கே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை குறி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்துலேயும் குறி சொல்கிறாங்க. இங்கே குறி சொல்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இங்கே வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு போகிறவங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குதுங்கிறது இங்கே இருக்கவங்களோட நம்பப்படுற உண்மையாக இருக்குது. இந்த கோவிலுக்கு இரவு நேரத்தில் வந்தால் தங்குவதற்கு இடம் இருக்குங்க. பெரிய செட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் தங்கலாம். தாராளமாக இரவு நேரத்தில் வந்துட்டு தங்கி இருந்துட்டு காலையில் கருப்பரை வழிபடலாம். இங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.